எங்களை மாதிரி பாதசாரிகள் பைக்கில் போகிறவங்க ஒதுங்கிறதுக்காக நிழல் தந்த இந்த மரங்களை நாங்கள் இனி என்று பார்ப்போம் சொல்லுங்கள். எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மரங்கள் இனி எங்கு காண்போம் சொல்லுங்கள். தேனி கோடாயம்பட்டி ரோட்டில் இனி வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்குன்னு ஒத்த மரம் கிடையாதுங்க, எந்த மரமும் கிடையாது, எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு புளிய மரத்தை பார்த்தாலே கண் உறுத்தும் போல். ரோடு அகலப்படுத்துகிற அகலப்படுத்துகிறேன்னு தேனி கோடாயம்பட்டி ரோட்டில் கடைசியாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்த 4 புளிய மரத்தையும் ஹைவே டிபார்ட்மெண்ட் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. என்னை பொறுத்தளவில் இந்த பகுதி மக்கள் தான் புளிய மரத்துலேருந்து புளியங்க அடுத்த கடைசி ஜென்ரேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது, வேதனையாக இருக்குங்க. ஒரு புளிய மரத்துலேருந்து புளியங்க அப்படிங்கிறதுக்காக மக்கள் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு வாங்குகிற மாதிரி ஆளுக்கு ஒரு பையை வச்சுக்கிட்டு வரிசையில் நின்று புளியங்காய் பிடுங்குறாங்க. ரோடு அகலப்படுத்துறேன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இந்த நல்ல காரியங்கள், ரசத்துக்கு புளி இல்லாமல் தெரு தெருவாக நீங்கள் அலையணும். அதுதான் எங்களை மாதிரி பாதசாரிகள் பைக்கில் வரவங்களுடைய ஆசை. தெரிஞ்சுதுங்களா?